वेलकम टू दुरै किचन इनके किचन वह रोम यूस्फुलान वीडियो दाँ पाकपर होम मेड हेर आयिल एप्ली ना पाक मूलिक एप्ली पाकल अद्क वो ना और लिटर तंगान वचर तंगा वो ना रोम कोूा अंत आवि मेल वा अंत स्टेजर अंत स्टेज नम्बर वो पुरल नम्बर सेतुक फर्स्ट वो वंद वो ना और स्पून सेतु को रेमस ना कल की विडल अत चाय वो ना और कप अल्वे वे चाय मुड़ी वो मुड़ी कोट वो ना स्टाप मुख्य प्रच्ने वो रोम क्यूर पड़ो प्रच्ने वो ना निर तीर्व किन्वाय चाय वो अधिकम सेक ना कैलरी ना किंडी विटिकटे और अंजु निम्स ना किंडी विटा असनसा वो ना एल इटो किंडी विटिकटेल अब मुख्यमंत्री अंत चिंवाय वो अल सोटेल अंत रोम यूस्फुला अब अंत ना वे अंत नम्बर तेचिटावे अंत मब रीग्रोत आड़ेल अंतमी वो अंतमारी रोम यूस्फुला चिंवाय अतरती इले वो सेक इले वो नम्बर कंडीशनर पड़ मारे अंत फील नम्बर तले कुछ एण्व नम्बर कुल्क अंत कंडीशनर पड़ मारे मुड़ेल ना अब शैनिंग आ அடுத்து வந்து நம்ம மருதாணி சேர்த்துக்கலாம் மருதாணி வந்து நல்ல தலைக்கு வந்து நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும் எல்லாத்தையும் போட்டு ஒரு பின்னாடி ஒரு நல்ல போட்டு கிண்டி விட்டுட்டே இருக்கலாம் எல்லாம் ஒண்ணா சேர்த்து கூடாது கொஞ்சம் நல்லா அதங்கள வதங்கின பிறகு அப்புறம் ஒன்னு ஒன்னுக்கு பின்னாடி ஒன்னு அப்படியே சேர்த்துட்டே இருக்கலாம் சேர்த்து விட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இந்த செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை இதெல்லாம் வந்து நம்ம பச்சையா கூட அரைச்சு நம்ம தலைக்கு சேர்த்துக்கலாம் அடுத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் கறிவேப்பிலை உங்களுக்கு தெரியும் எல்லாமே நல்ல சத்து எல்லா சத்துமே அதுல இருக்கு அதனால கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அடுத்து அருகம்புல் சேர்த்துக்கலாம் எண்ணெயில முக்கியமா இந்த எண்ணெய் வந்து நம்ம அலுமினிய கடாயில செய்யறத விட இரும்பு கடாயில செய்யறப்ப அந்த தேங்காய் எண்ணெயோட செய்து நமக்கு இரும்பு சத்தும் சேர்ந்து கூட கிடைக்கும் இந்த முடி வளர்ச்சிக்கு கால்சியமும் இரும்பு சத்தும் இரும்பு சத்து ரொம்ப அத்தியாவசியமான ஒண்ணு அதனால நம்ம இரும்பு கடாயில இந்த எண்ணெய் நம்ம வந்து ரெடி பண்ணோமா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்து வந்து செம்பருத்தி பூ சேர்த்துக்கலாம் அடுத்து வேப்ப இலை சேர்த்துக்கலாம் அது கத்தால வந்து நான் ஒரு அரை கத்தால வந்து அந்த ஒரு லீஃப்ல வந்து பாதி எடுத்துட்டேன் பாதி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் க்ளீன் பண்ணி வச்சி அது போட்டுக்கலாம் அத போட்டு வந்து நம்ம வந்து உடனே பக்கத்துல நிக்க கூடாது போட்டேனா எல்லாம் மேல அப்படியே எண்ணெய் கொதிச்சு வரும் மேல போட்டு அதனால கொஞ்சம் தள்ளி நின்னுக்கணும் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விடலாம் இப்போ பாருங்க நம்ம செஞ்சு வந்து மூலிகை தேங்காய் வந்து ரெடி ஆயிச்சி இது வந்து நம்ம இறக்கணும்னா நம்ம இரும்பு கடாயின்றது வேற ஒரு பாத்திரத்துல மாத்திக்கணும் அப்படியே விட்டுமா நல்லா கரிஞ்சி போயிடும் அப்புறம் எண்ணெய் வந்து तीय वासन वो आना ना वे और अलूमी पात्रो इतल प्लास्टिक माता ना सूड़ तांग मारे वे पात्र मतिकों वीडियो वो रोम यूस्फुला ना नीडियो उड़ीचर चेनल को लाइक पड़ूंग शेर पड़ूंग कमेंट पड़ूंगे किचन को सब्सक्राइब पड़ूंग वीडियो पात्र नंबर।